உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நொந்து போயிருக்கும் நடிகை சமந்தாவை அரசியல் நோக்கத்துடன் பேசி புண்படுத்திய சம்பவத்தால் திரையுலகம் கொந்தளித்து போய் கிடக்கிறது. நடிகை சமந்தா வெளியே பார்க்க சந்தோஷமாக இருப்பது போல தெரிந்தாலும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டுப்பெருங்காயம். தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் நடிகர் நாக சைத்தன்யாவை காதலித்து சமந்தா திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் திருமண வாழ்வில் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டால் கடந்த 2021 இருவரும் பரஸ்பரம் விவாகரத்து செய்வதாக அறிவித்தனர். இந்த நிலையில் தெலுங்கானாவின் வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா அளித்த ஒரு பேட்டியில் சமந்தா மீது தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகனும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராமாராவ் விருப்பம் கொண்டார். அவரது ஆசைக்கு இணங்குமாறு நாகார்ஜுனாவின் குடும்பமே சமந்தாவை வற்புறுத்தியது. நாகார்ஜுனா குடும்பத்தின் செயல்களை ஏற்காத சமந்தா நாக சைத்தன்யாவை பிரிந்துவிட்டார் என்று கூறியிருந்தார். அமைச்சர் கொண்டா சுரேகாவின் பேட்டி வைரலான நிலையில் சமந்தா, நாகார்ஜுனா, சிரஞ்சீவி உள்ளிட்ட பலரும் கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றனர். தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியலுக்கு இழுப்பது சரியானது அல்ல. பொதுமக்கள், குறிப்பாக உங்களை போன்ற பொறுப்புள்ள பதவிகளில் இருப்பவர்கள் கண்ணியத்தையும் தனிநபர்களின் உரிமையையும் காக்க வேண்டும். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லுவது, குறிப்பாக அதே பார்வையில் சினிமா உலகை பார்ப்பது வருத்தம் அளிக்கிறது. மற்றவர்கள் நமக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறும் போது நாம் அமைதியாக இருக்க மாட்டோம். இது போன்ற பொறுப்பற்ற பேச்சை இயல்பாக ஏற்றுக்கொண்டு கடந்துவிட முடியாது என்று தெரிவித்துள்ளார். நான் ஈ உள்ளிட்ட பல படங்களில் நடிகை சமந்தாவுடன் நடித்த பிரபல தெலுங்கு நடிகர் நானி தனது எக்ஸ் பக்கத்தில் எப்பேற்பட்ட முட்டாள்தனமான கருத்தை பேசினாலும் தப்பித்து விடலாம் என்று கருதும் அரசியல்வாதிகளை பார்க்கவே அருவறுப்பாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தனது பேச்சுக்கு கண்டனங்கள் வலுத்த நிலையில் இன்று காலை சுரேகா மன்னிப்பு கோரினார். நடிகை சமந்தா மன வாழ்க்கையில் இருந்து வெளியேறிய பிறகு திடீரென்று தனக்கு உடல் ரீதியாக உள்ள நோய் பற்றி ஒரு முறை வெளிப்படையாக பேசியிருந்தார். நடிகை சமந்தா 2 வருடங்களுக்கு முன்பு சமூக வலைதள பக்கத்தில் கையில் ட்ரிப்ஸ் ஏறும் புகைப்படத்துடன் உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அது வைரலானது. அப்போது அவர் கூறுகையில், மயோசைடிஸ் எனப்படும் தசை அழற்சி பாதிப்பு எனக்கு கண்டறியப்பட்டது. குணமான பின் இதை பகிர நினைத்திருந்தேன், ஆனால் அதற்கு இன்னும் நாளாகும் என்று சொல்கிறார்கள். இதிலிருந்து விரைவில் முழுமையாக குணமடைவேன் என மருத்துவர்கள் நம்புகிறார்கள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு நல்ல நாட்களும் மோசமான நாட்களும் இருந்துள்ளன. இன்னும் ஒரு நாளை கூட சமாளிக்க முடியாது என நினைக்கும் போது அந்த நிமிடமும் எப்படியோ கடந்து செல்கிறது. இதுவும் கடந்து போகும் என்று கூறியிருந்தார். மயோசிடிஸ் என்பது மிகவும் அரிதான தசை அழற்சி நோய். மயோசிடிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களால் சேரில் இருந்து எழுந்து நடக்க முடியாது, படுத்தால் எழ முடியாது, உணவு சாப்பிட்டால் விழுங்க கஷ்டப்படுவோம். ஒரு சிலருக்கு மட்டும் அரிதாக இந்த எதிர்ப்பு சக்தி தன் உடலுக்கு எதிராகவே வேலை செய்ய ஆரம்பித்து விடும். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்க மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டியது இருக்கும். முக்கியமாக மயோசிடிஸ் ஒருவருக்கு வந்துவிட்டால் அதனை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அதனை முழுவதுமாக குணப்படுத்திவிட முடியுமா என்றால் அது கடினம்தான். இந்த நோயை கட்டுக்குள் தான் வைக்க முடியும் என்கிறார்கள். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டுப்பெருங்காயம்.